எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதாவது சமீபத்தில் ஒரு கடந்த சில வாரங்களில் ரொம்ப பரபரப்பாக இந்த கள்ள சாராய சாவுகள் பற்றி நிறைய வந்தது. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒன்று இதுக்கு முன்னாடி நடக்கலையான்னு கேட்குறது. இது வந்து கள்ள சாராயமே கிடையாது, இது வந்து இதில் மெத்தனால் கலந்தது, இது விஷ சாராயம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 50 உயிர்களுக்கு மேலே போயிடுச்சு. இது தொடர்ந்து இங்கே இல்லை, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு என்ன காரணம் சொன்னாக்க, அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், அது வந்து ரைட்டாக தப்பாங்கிறது செகண்டரி, அதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்க வந்து ரொம்ப உடல் உழைப்பை மிக அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க, தன் எடையை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு எடை உள்ள ஒரு பொருளை இழுக்கிறதோ தூக்குறதோ வைக்கிறதோ வண்டி இழுக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உடல் வலியை போக்குவதற்கு அது ஒரு மருந்தாக ஆரம்பத்துலேருந்து பழகி போய் அது வந்துருச்சு. இறந்து போயிட்டாங்க, அரசாங்கம் ஆளுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தது. எனக்கு அதில் 10 லட்சம் ரூபா கொடுக்கறதுல எனக்கும் உடன்பாடு கிடையாது. அதற்கு பதிலாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலையோ அதுக்கு போல் அந்த குழந்தைங்களுடைய எதிர்கால கல்வியோ அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேலே நீ தான் குற்றவாளி, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், இப்படிலாம் ஒரு வீட்டில் ஒரு 10 பசங்க இருக்காங்க அப்படின்னாக்க 2வது பையன் பண்ணுறதப்ப 3வது பையனோ 4வது பையனோ போட்டு கொடுத்தா தான் தெரியும். அப்போது 10 கோடி பேர் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எல்லாத்தையும் ஒரு முதலமைச்சர் பார்க்கணும்னு இல்லை. ஆனால் அந்த அதிகாரிகள் 60 வயசு வரைக்கும் அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க அந்த சம்பளத்துக்கு நேர்மையாக இருந்து தவறு செய்கிறவங்கள வந்து காட்டி கொடுத்து அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா வெளியில் 300 ரூபா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அதை வாங்கி குடிக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அது 50 ரூபாவில் வந்து அதில் லஞ்சம் போக, அது போக, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போக, என்ன இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு 1,000,000 பேக்கெட்டு வெளியில் போனோம். அப்போ இது வந்து யாருக்குமே தெரியாத ரகசியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, அதுவும் இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிற இடத்துல அங்கே காற்றில் வரக்கூடிய வாசனையை வச்சே கண்டுபிடிக்கலாங்கும் போது, பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது கவனிக்கலை, எங்கே இருக்காங்க கவனிக்கலைன்னா கவனிக்கலை இல்லை, கவனிக்காத மாதிரி இருக்கிறவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு ஏரியாவில் தப்பு பண்ணிட்டால் உடனே வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றுறது, இல்லை வேறு செக்ஷனுக்கு மாற்றுறதுன்னு கூட டிஸ்மிஸ் பண்ணிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இது 50 கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலைக்கு காரணமான அத்தனை பேரும் அது பதவியிலேருந்து நீக்கப்பட வேண்டும். அப்புறம் அவங்க ஃபைட் பண்ணிட்டோம், இது நாங்கள் என்ன பண்ண முடியும், இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், அவங்க கோர்ட்டில் போய் சொல்லி ஃபைட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அப்படி தான் தோணுது. காரணம் என்றவெல்லாம் எந்த குற்றமாக இருந்தாலும் தண்டனை மிக கடுமையாக இருந்தாலே ஒழிய அந்த குற்றம் குறைவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. தவறுவோம், போலீஸுங்கிறவங்க அரசியல்வாதிக்கு கட்டுப்பட்டவங்களாகிடக்கூடிய சூழ்நிலை யதார்த்தமாகவே இருக்குது. யாராக இருந்தாலும் எங்கள் ஆட்சி வட்டம் பார் என்ன பண்ணுறவனா அப்படின்னு கருவிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆட்சியிலேயே இல்லாட்டாலும் உணவு முடிஞ்ச காரியத்தை லஞ்சத்தை கொடுத்து சாதிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி தான் இது மாதிரியான அதாவது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்யக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை வச்சுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி இருந்தால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பாங்க, எதிர்கட்சி மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி. ஆக மொத்தம் இவர்கள் இது மணல் கொள்ளையாக இருக்கட்டும், சாராயமாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்காங்க. இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 30-40 வருஷமாகவே நாம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் கல்வியை தவிர அந்த ஒரு ஒழுக்கத்தை சார்ந்த விஷயத்தை நம்ம போதிக்கவே இல்லை. வாழ்க்கையில் வந்து பணம் தான் முக்கியம்னு இன்றைக்கி தோணுனதுனால தான் எந்த எத்திக்ஸும் இல்லாத போயிட்டாங்க. இதுவே வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஓ பணத்தை விட அந்த நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் உருவாகிருக்கும். இப்போ மாறிப்போச்சு, மறுபடியும் அந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டியதும் அது கல்வி, அந்த கல்வியிலையும் சாதாரணமான ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கறது தான் இருக்குது. அதுக்கு மேலே இது வந்து இதுக்கு அரசியல் பேசுறதுல வேஸ்ட். ஏன்னா அன்னைக்கு பண்ணலையா, அவன் பண்ணலையா, இவன் பண்ணலையான்னா இது பதிலே இல்லை. குறைச்சலா குடிங்க, அளவாக குடிங்க, குடிக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டான் அவனுக்கு எது அந்த இது கொஞ்சம் அப்படிங்க, கொஞ்சம் தான் சார், 3 பாட்டில் தான் சாப்பிட்டேன் அப்படின்னா அவனுக்கு 3 பாட்டில் கொஞ்சமாக தான் இருக்கும் இல்லையா.
எது கொஞ்சம் எது ஜாஸ்தி நமக்கு எப்படி தெரியும்? சில பேர் மோந்து பார்த்தாலே அதுலேயே விழுந்துடுறான், அவனுக்கு மோந்து பார்க்குறதே ஜாஸ்தியாக இருக்குது. சில பேர் குடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பாங்க, அவனுக்கு அது ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண முடியும்? அந்த அட்வைஸ்லாம் ஒன்றும் எடுப்படாது. இதில் பாப்பா கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். ஆனால் ஒன்று, மக்களுடைய வயிற்றுச்சலை கொட்டிக்கக்கூடாது. அதே சமயத்தில் பல உயிர்கள் போக காரணமாக இருந்தவர்களை கடவுள் தண்டிப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் டிவைன் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான். அப்புறம் ராமநாராயணனுடைய படம், இந்த திரைப்பயணத்தில் அடுத்தது சோறுன்னு ஒரு படம், அது வந்து சும்மா எக்ஸ்பெரிமெண்டல் மூவி மாதிரி, அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி ஒரு படம், ஒரு ரொம்ப ஒரு குடிசையில் சாப்பாட்டுக்கு, அந்த சாப்பாட்டுக்காக என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். அதோடைய பிரிண்டே கிடைக்கல, நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் யார் என்னுடைய பேர், ஐ திங்க் ஜீவிதாவா யார் இன்னும் எனக்கு தெரியல, போன படம் ஜீவிதா. அதனால் எதுக்காகனா ராமநாதன் ஒரு படம் போட்டால் அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தா கடக்கடக்க அந்தந்த ஆர்டிஸ்ட் அப்படி அப்படியே ஃப்ரீயாக இருந்தால் சார் சார் அப்படியே என்ன பண்ணிடலாம் பண்ணிடலான்ட்டு, ஒரே சமயத்தில் ஒரே எனக்கு ஒரே ஹீரோ என்ன இருப்பாங்க, ரெண்டு மூணு படமாக இருக்கும், ரெண்டு மூணு செட்டில் ஷூட்டிங் நடக்கும், அந்த மாதிரி. அதெல்லாம் அவரை மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் நான் இன்றைக்கும் பார்க்கல. முதல்ல தயாரிப்பில் எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறையா ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சோறு படம. அதுக்கு அடுத்தது சர்வம் சக்தி மயம். இது வந்து சுதா சந்திரன், அவங்க வந்து பெரிய டான்ஸர். ஒரு நாளைக்கு இந்த இதுக்கிட்ட இந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் வயலூர் முருகன் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு காலில் முட்டிக்கு கீழே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு செயற்கை கால், ஆர்டிஃபிஷியல் லெக்கை வச்சுக்கிட்டு அந்த மறுபடியும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி உலகம் முழுக்க இன்றைக்கி அந்த ஆர்டிஃபிஷியல் லெக்கோடு டான்ஸ் ஆடினி அவங்க. அது வந்து தன்னம்பிக்கைக்கு ஒரு பெரிய உதாரணம்னா சுதாச்சந்திரன். அந்த சுதாச்சந்திரன் ஹீரோயினாக நடித்த படம் தான் சர்வம் சக்தி மயம். அந்த சுதாச்சந்திரன் இதுக்கு இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பொண்ணு இந்த மாதிரி இவ்வளோ கான்ஃபிடென்ஸோடு நடிக்கிறாங்கன்னும் போது அந்த படத்தில் என்னை ரிக்வஸ்ட் பண்ணதால் ஃபஸ்ட்டு டைம் கெஸ்ட் ரோல் பண்ணேன். அதாவது காமெடி தனியாக ட்ராக், நான், ஆச்சி மனோரமா, பிந்து கோஷ், அப்புறம் நம்ம ட்ரூப் ஜிகே, எல்லாம் பிஎஸ் ராஜா, எல்லாருமே நடிச்சிருப்போம். அது வந்து தனி ட்ராக்கு, அது ரெண்டு எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹலோ யார்? ஆமாம் மாரியம்மனா, சொல்லுமா, என்ன யார்? நடேசன் வந்திருக்காரா? நடேசனுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க அப்பா உடம்பு சரியில்லையே அப்படின்னு ஏற்கனவே இந்த ஜிகே வந்து அவங்கவுங்க வந்தவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு போகணும், ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை போய் மனோரமா அவங்கக்கிட்ட போய் சொல்லி பண்ணுறது. இதில் மனோரமா பொண்ணு என்ன லவ் பண்ணுவாங்க பிந்து கோஷ், அவங்க சொல்லுவாங்க அத்தான் உங்கள் நிழலில் நான் வாழணுமாங்க, ஒரு நிழலில் ஊரே வாழுது நான் எங்கம்மா வாழறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் இருக்கும். அது அந்த இடத்துல வந்து அப்புறம் அவங்க டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியே ஒவ்வொரு சாமிக்கிட்ட பேசுவாங்க. அப்புறம் அவங்கள திருத்தறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் அன்றைக்கி வந்து சொர்க்கத்தில் இந்த சாமிக்கிட்ட பேசுனீங்க, அது தான் பில்லு வந்திருக்கு, பிஎஸ்என்எல்லேருந்து வந்திருக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு 20 லட்சம் ரூபா பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா, ஐயோ மன்னிச்சிருக்கேன், நான் எல்லாம் சும்மா டுபா கூர் பண்ணேன்னு சொல்லி அது திருந்துற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு நல்ல சப்ஜெக்ட் சுதாச்சந்திரன். சுதாச்சந்திரனுடைய அதில் பேர் வந்து ராஜேஷ். கடவுள் நம்பிக்கை குறைச்சலாக இருக்கக்கூடிய ஒருத்தரும், கடவுளே வந்து ஒரு அத்தனை ஹெல்ப்பும் சுதாச்சந்திரன் பண்ணுற மாதிரி, சுதாச்சந்திரனும் அந்த அவதாரத்துடைய கேரக்டர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல பக்தி படம், நல்லா போன படம் அது. அது சர்வம் சக்தி மயம். இதெல்லாம் கூகுளில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், போது போகலைன்னா. அதுக்காக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் நிஜமாகவே நல்ல பிரிண்ட் இருக்குது. ஓகேயா, அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா? ஜோக்ஸ், ஏன்னா அந்த பிச்சைக்காரர் எதுக்குங்க உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறாரு? உனக்கு தெரியாதா, நம்ம தொகுதியில் திருவோடு சின்னத்தில் அவங்க சுயேட்சியாக நிற்கிறாராம். ஓ, அஜித்து சென்னை திருடம் வந்தவன் தொழிலுக்கு பூச்சின்னு எப்படி சொல்கிற? எடுத்துகிட்டு போனது எல்லாமே கவரினாக, இது கூட தெரிலனா அவன் என்ன திருடன்? த நேரு கடலூர். எனக்கு உடம்புக்கு முடியலன்னா என் மனைவி உடனே ஓடு அழ ஆரம்பிச்சிருவா, அவ்வளோ பாசமாக. எனக்கு பதிலாக அவதானே சமைக்கணும். அதான் ரேவதி கோவை. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் டோப்பாக முடியான்னு கேட்குறிய? ஏன் இல்லை, எல்லாருமே ஃபேன் வேணாம் ஃபேன் வேணாம் ஃபேன் போட்டுறாதீங்கன்னு கதறாங்களே. எம் கல்லூரி ராமன், ராமநாதபுரம். அதெல்லாம் பழைய காலத்துது, இப்போல்லாம் பார்த்தா உள்ளே வச்சு அப்படி பேஸ்ட் பண்ணி
தைச்சி நீங்கள் அப்படி இழுத்தா கூட வராத அளவுக்கு லேட்டஸ்ட்டு எல்லாம் வந்துருச்சு. இது பழைய காலத்து விஷயம், டாப்பாக இப்படி குடிஞ்சா கீழே விடுது, இப்படி திரும்பி தான் போதெல்லாம் பழசு. ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாயில் கர்சீப் வச்சுட்டு ஏய் அப்படின்னு ஃபோனில் பேசுவானே அந்த மாதிரி. இப்போ எந்த நம்பர்லேருந்து பேசுகிற, எந்த சந்தில் நின்று பேசுகிறங்கிற வரைக்கும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஜோக் சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த ஜோக்கு, நீங்கள் இன்னும் புஸ்தகத்தை நிறைய பொம்பளைங்க வாங்குறாங்களே. ஆமாங்க, ஒரு புக்கு வாங்கினா ஒரு புடவை இலவசம்னு சொல்லியிருக்கேனே எஸ் ஸ்ரீனு சென்னை. இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது. முன்னெல்லாம் ஒரு புடவை வாங்கினா ஒரு புக்கு ஃப்ரீமாங்க, படிப்பு வழக்க. இப்போது இப்படி வருது, ரிவர்ஸில் வருது. சூப்பர், ஏதோ ஒன்று ஆக மொத்தம் பிஸ்னஸ் டாக்டிஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று போயிட்டு போடுது, சூப்பராக இருக்குது. அடுத்தது மகா பெரியவர். மகா பெரியவர் வந்து எப்போதுமே பிக்ஷாவந்தரம் பண்ணுறதுக்கு மடத்தில் வந்து வெங்கட்ரமணன் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் பார்த்துப்பார். மகா பெரியவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அவருக்கு ஆகாரம் எல்லாம் பண்ணுறது. ஏன்னா மகா பெரியவருடைய அவர் அந்த ஆகாரம் பண்ணி அவர் சாப்பிட்ட பிறகு அதை வந்து பிரசாதமாக இருக்க எல்லா தொண்டர்களும் அதை எடுத்துப்பாங்க. அந்த அந்த அவர் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெங்கட்ரமணன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றத வச்சு ஒரு நாளைக்கு ஒரு அல்வா பண்ணிட்டார். பார்த்தார் பெரியவா வந்து பார்த்தார், பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த அல்வாவை சாப்பிட்டுட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம், திடீர்னு அல்வா பண்ணியிருக்கோம், அல்வா பெரியவா சாப்பிட்டா, பெரியவாளுக்கு அல்வா பிடிக்கும் போல இருக்கு, இத்தனை நாள் நம்ம தெரியாத போச்சே அப்படின்னு நினச்சிட்டார். அவ்வளோதான், அடிக்கடி பார்த்தா டெய்லி அல்வா பண்ண ஆரம்பிச்சிட்டார். செகண்ட் டே பெரியவா பார்த்துட்டு அல்வா விட்டுட்டு பாக்கி சாப்பிட்றார். ஏன் இன்றைக்கி அல்வா பிடிக்கல பெரியவாளுக்கு? தேர்ட் டே, ஃபோர்த் டே, அது வந்து பெரியவா சாப்பிடாதனால அதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுருவாள், அதை பாக்கி யாருக்குமே கொடுக்க மாட்டான். அது பிரசாதத்துலேயும் வராது, அது படுக்க இருக்கும். இது ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சு, அல்வா சேர்ந்துட்டே வருது. ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்துனே பண்ணுறா பெரியவா அப்படி சொல், அவ்வளோ ஒரு சின்ன இது எடுத்துட்டா கூட பாக்கி ஃபுல்லாக பிரசாதமாக போகுது. அப்படியே அந்த ஒரு ஒரு சின்ன அண்டா அண்டான்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு அதில் சேர்ந்துக்கிட்டே வர்றது. நாம் ஏதோ அது தப்பாக ஏதோ குறையோட ஆச்சாரம் குறைச்சலாக பண்ணிட்டோமா, ஏன் பெரியவா எடுத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு மறுபடியும் சுத்த மொத்தமாக 2 தடவை குளிச்சு இது பண்ணி அது பண்ணி ஜபம்லாம் சொல்லி அப்படியும் பண்ணி அல்வா பண்ணி வைக்கிற எடுக்கவே இல்லை. கடை கடன் கண்ணில் தண்ணி வந்துடுது, அதை ஒன்றுமே கேட்க முடியல பெரியவா அப்படிங்கிற அப்படின்ட்டு. பெரியவா அதை பிஷா முடிஞ்சிட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டார், என்ன நீ பண்ணி கொடுத்த அல்வாவை நான் சாப்பிட்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கா? ஆமாம் பெரியவா அப்படிங்கிறா. வருமா சன்னியாசிகள் வந்து நாவுக்கு அரசர்களாக இருக்கணும் இல்லையா, ருசிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. முதல்ல நீ அல்வாவை கொண்டு வச்ச உடனே அதை நான் முதல்ல எடுத்துட்டதுக்கு காரணம் வந்து அதோடைய ருசி இருக்கு இல்லையா, அதை வந்து கடைசியாக எடுத்துட்டு அது நாக்கில் தங்கிடும். அதனால தான் ஸ்வீட்டை கடைசியாக எடுத்துக்காமல் முதல்லையே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வழக்கமாக சாப்பிட்ற காரம் இதெல்லாமே நான் சாப்பிட்டுட்டேன், அதனால தான். ஆனால் நீ என்ன நினச்சுட்டேன், நான் முதல்ல சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுத்துன்னு நீ நினச்சின்ட்டேன், அதனால தான் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு. ஒன்று தப்பு பண்ணிட்டேன் பெரியவா, சரி நீ பண்ணின அல்வாலாம் வீணாக போச்சு, எல்லாமே இதுவாக எடுத்தோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கியா அப்படிங்கிறா. ஆமாம் பெரியவா. சரி எல்லாத்தையும் ஒரு பெரிய வாழை இலையில் வச்சு கோசாலைக்கு வா அப்படிங்கிறார். எல்லா அல்வாயும் போட்டு ஒரு பெரிய வாழை இலையில் வச்சு அந்த பசுவெல்லாம் கட்டுக்கிற கோசாலைக்கு வந்தோடனே அவரே அதை வாங்கினார் பெரியவா. அப்படியே அங்கே இருக்கிற பசுக்களுக்கு முன்னாடி அதை அப்படியே வைக்கிறார். என்ன பார்க்குற, இந்த அல்வாவை சாப்பிட்டு இந்த பசுலாம் கறக்கிற பால் இருக்கு இல்லையா, அந்த அந்த பாலை தான், அந்த பாலை தானே எனக்கு கொடுக்க போகிற, அந்த பாலை நீ கொடுத்த அல்வாவே நான் சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்க, புரியுறதா அப்படின்ட்டு போயிட்டார். அதாவது ஒரு தன்னுடைய சந்நியாச தர்மத்தை எந்த இடத்துலையுமே ஒரு துளி கூட மீறாமல் இருந்து வாழ்ந்தவர் தான் மகா பெரியவர். இது வந்து நம்ம நினச்சி பார்க்குறோம், சாதாரணமாக முடியல. அதாவது இது 12 எப்போ ஒரு விரதம் இருக்குமா, 12 மணி வரைக்கும், ஐயோ 11:30 ஆயிடுச்சு, இன்னும் 15 நிமிஷம் அப்போ வாசனை மூக்க தொலைக்கிறது அப்படின்னு அந்த விரதத்திலேருந்து தாண்டி மனசு வெளில போயிடுறது. அது அதெல்லாம் மகா பெரியவருங்கிறது. இன்றைக்கும் அவரை நினைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகே, யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. என்னடா அடிக்கடி ஃபோன் நம்பர் சொல்கிறான், கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணுமாலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது.
கூப்பிடணும்னா ஏதாவது ஒரு, ஏன்னா ஒரு செலிப்ரிட்டியாகவும் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க தான் அவங்க ஆக்சஸபிளாக இருக்கணுங்கிறத காட்டுறதுக்காக நான் கொடுக்குறேன் ஒரு விஷயம். எனக்கு வேறு நம்பர் கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் தான், அவ்வளோதான், இந்த ஒரு ஃபோன் தான் எங்கிட்ட, ஒரே நம்பர் தான், ஒரே நம்பராங்க. அதில் 10 நம்பர் இருக்குது, 9841023545 இல்லையா. அது உலகத்தில் எங்கேருந்து வேணால் கூப்பிடலாம். எவ்வளோ பேருக்கு இருக்கும் அவர் படத்தில் நடித்ததை பார்த்து பேசலாம் இருக்கும் தோணும் இல்லையா. அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை அதனால் கிடைக்கக்கூடிய என்னால் கொடுக்க முடியுது ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குறதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் எனக்கு எந்த செலவும் கிடையாது இல்லையா. அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன. 40 வருஷம் முன்னாடி பார்த்த வண்ணக்கோலங்களை பார்த்து இன்றைக்கி ஆகாவோன்னு பேசுகிறவங்க இன்றைக்கி என் பேரன் பார்த்துட்டுருக்கான் சார், நாங்கள் அதை அப்படியே நான் அப்படியே இதில் போட்டு ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருக்கேன். அமெரிக்காவிலேருந்து பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு நம்மளுடைய ப்ராடக்ட் ஒரு 40 இயர்ஸ் கழிச்சும் ஸ்டில் ஸ்டேலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நமக்குள்ளேயே ஒரு உள்ள எனர்ஜியை கொடுக்குறது. அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. அதே போல் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் mylapoorMLA@gmail.com நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். நீங்கள் முடிந்த அளவுக்கு பண்ணால் நீங்கள் என்ன பணம் டொனேட் பண்ணினாலும் அதில் செலவு செய்கிறது எல்லாமே அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் போய் சேரும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகராயிஷா சுந்தரேஸ்வரா.